நாணிகளிடம் எப்படி வேண்டுகோள் வைக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிவய சிவசிதம்பர ராமலிங்காய பரப்ரஹ்மனே நம. முருகா ஓம் சரவண ஜோதி ஏறமோ நமோ. ஓம் சரவண ஜோதி ஏறமோ நமோ. ஓம் சரவண ஜோதி ஏறமோ நமோ. ஓம் முருகப்பெருமான் திருவடியை போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடியை போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. முருகா சற்குருநாதா சாந்த சுரூபா என் தந்தையை எனது தாயை தெய்வோட தெய்வமே தயாபரணே தேவாதி தேவா எங்கடி ஒரு பாரபார்த்தாயே. முருகா ஒரேரி முதல் ஆரேரி உள்ள ஜீவராசிகளுக்கு அடியேன் தொடுசை ஆசைப்படுகிறேன். அதுக்குரிய அறிவும் பரிபக்குவமும் உடல் வளமும் மனவளமும் தாய்மை குணமும் தந்து அடியேன் செயல்பட அரிசி தாயே. உன் ஆசி பெற அரிசி தாயே. உன் திருவழி தொடுசை வாய்ப்பு கொடுத்தாயே. நீ வந்து உலக மக்களை காப்பாற்றாயே. உன் ஆட்சிக்கு தொடு அருட்சி தாயி. இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியை நீக்கிட்டு முருகபெருமா அண்ணி வந்து ஆட்சி செய்ய வேண்டும். ஏன்னா ரொம்ப கொடுமை. பண்புள்ள மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர் இருக்கலாம், பண்புள்ள மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக முருகன் வர வேண்டும். என்னைய கொடுமை நடக்குதுப்பா. ஒரு அன்பர் வந்தார், ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தார், ஒரு ஒப்பந்தம். அதில் 3 கோடிக்கு கான்ட்ராக்ட் எடுத்தார். அதில் 12% பிடிச்சிட்டான். அப்போ 36 லட்சம் கட்டினா தான் அவருக்கு அது வாட்டி பிடிச்சார். அவர் என்ன செய்வார் பாவம். ஆனால் அக்குரும அழகு கொடுத்து போச்சு. அவன் தான் வருவான், எனது ஆசான் முருகன் வருவான். ஆசான் ராமலிங்க சாமிகள் எனது ஆசான் பிடிச்சாட்ட மகர்ஷி அகத்தீசன் புத்திபுரி தலைவன் வருகிறான். வருகின்ற ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வர நட்சத்திரம் வராவன். 18 பட்ட அன்று முருகப்பெருமான் வழி வருகிறான். அன்று தான் உலக சூபிச்சு நடக்குது. அவன் யார் முருகப்பன் யாருன்னு கேட்டான், ஆசையற்றவன் முருகப்பன் யாருன்னு கேட்டான், கோபமற்றவன் முருகப்பன் யாருன்னு கேட்டான், காமமற்றவன் பொருள்பட்டவன் எனது ஆசான் முருகன். அவன் வர்றான் உலகத்துக்கு. பருள்பட்டு இல்லாதவன், பேராசை இல்லாதவன், கோபம் இல்லாதவன், தாய்மை குணம் உள்ளவன். எதையும் வெல்வான், எதையும் சொல்வான். அவன் ஆசி பெற வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.